வால்பாறையில் கோவிலை இடித்த காட்டு யானைகள். வேலையை புறக்கணித்து போராட்டம். வால்பாறையை அடுத்த பண்ணி மேட்டு தேயிலை தோட்டத்தின் இரண்டாவது டிவிஷன் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலை நள்ளிரவு 2 மணிக்கு 7 யானைகள் சேதப்படுத்தி உள்ளது. இதில் முன்பக்க சுற்றுச்சுவர், முன் மண்டபம் மற்றும் உள் அறை முற்றிலும் கேதமடைந்தது. உள்ளிருந்த பொருட்களை தூக்கி வீசி யானைகள் நாசப்படுத்தியிருந்தன. அருகில் உள்ள குழந்தைகள் காப்பகம் தேயிலை தோட்ட இருப்பு அறை சேதமடைந்தன. காட்டு யானைகள் கட்டிடத்தை உடைக்கும் சத்தம் கேட்டு பொதுமக்கள் திரண்டு கூச்சலிட்டு காட்டு யானைகளை விரட்டினர். இருப்பினும் அப்பகுதியில் 1 மணி நேரம் கட்டிடத்தில் உள்ள பொருட்களை துவம்சம் செய்து விட்டு சென்றுள்ளது. வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் அடர்ந்த காட்டு பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். மேலும் இன்று காலையில் பணிக்கு செல்லாமல் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த வால்பாறை நகர மன்ற தலைவர் அழகு சுந்தரவல்லி செல்வம் நிர்வாகத்தினர் தொழிலாளர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானப்படுத்தினர். தகவல் அறிந்த வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தொழிலாளரிடம் சம்பவம் பற்றி கேட்டறிந்தார். மேலும் வனத்துறை அதிகாரிகளிடம் தக்க பாதுகாப்பு வழங்கும்படி அறிவுறுத்தினார். வனத்துறையினர் யானைகளை கண்காணிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இடம் எல்லாமே மஸ்டூலு எல்லாமே யானை வந்து முத நாள் ஏழு யானை வந்து இடிச்சது. அதான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்போ இன்னும் வராது அப்படின்னு ஃபாரஸ்ட்டு கம்பெனி சொல்லிட்டாங்க. மறுபடி வந்து ஒத்த யானை வந்து சனிக்கிழமை நைட்டும் இடிச்சது. ஒத்த யானையும் வந்துச்சு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து 7 யானை வந்து கிரச்சி அதே கோயில் எல்லாம் தரமட்டத்துக்கு அடிச்சுட்டு போயிடுச்சு. எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது, கவர்மெண்ட்டு கொடுக்க கிடையாது. நாங்கள் சொல்லையில் தர